என்எச் அப்டேட் நேயர்களுக்கு நல்வரவு. தினமும் ஒரு நாள் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நாள்னா June 26. June 26 என்ன நாள்னா இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்ட்ரேட்டிங் டிராஃபிக்கிங். ஒவ்வொரு வருடமும் June 26 நாள் போதை மருந்துக்கு எதிராகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தலுக்கு எதிரானவும் நாளாக உலகம் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மனித இனத்துக்கும் மிக மிக ஆபத்தான ஒரு விஷயமாக தினம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு பெண் வந்து இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாததாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது வரைக்கும் நம்ம வந்து குற்ற செயல்களில் எவ்வளோ அரசாங்கம் வந்து சட்டங்களை கடுமையாக போட்டாலும் இந்த ட்ரக் மற்றும் அப்யூஸ்களான விஷயம் ஒவ்வொரு துறைகளும் நடந்து தான் இருக்குது. சினி இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு டேரெக்டாக தெரியுது, சில இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு தெரியாமல் நடந்து தான் இருக்குது. இதை தவிர்க்க இந்த இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் அப்யூஸ் அண்ட் டிராஃபிக்கிங்க ஒரு விழிப்புணர்வு நாளாக உலக நாடுகள் கொண்டாடி வருகிறது. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, அது விழிப்புணர்வுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கடத்தல்காரங்க வந்து எப்படி பேச்சு கொடுப்பாங்க, எப்படி வந்து ஒரு பிளான் அதாவது திட்ட திட்டுவாங்க ஒரு குழந்தைங்களையோ பெண்களோ கடத்துறதுக்கு. ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் நிறையா ஒரு பெண்களை ஃபுல்லாக அடைச்சி வச்சு ஒவ்வொரு ஆளும் பொருள்கள் போல் விற்று அந்த ஒரு வழக்கு வந்து 2021 வந்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு வரலை. பெண்கள் என்னானாங்க ஏதானாங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 75 பெண்கள் கடத்தப்பட்டிருந்தாங்க. அதுபோல் சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி வெளிநாடுகளில் ஆக்ஷன் முறை அதாவது ஏல முறையில் விற்று அவர்களோட ஆர்கன்ஸ் மற்றும் பல பொருள்களை விற்று இவர்கள் பணம் சம்பாதிப்பதாக ஒரு பிளாக் மார்க்கெட் அது வந்து இன்ன வரைக்கும் செயல்பட்டு வருது. அந்த பிளாக் மார்க்கெட்டே இப்போ நெட்ஒர்க் இதுவரைக்கும் உலக நாடுகள் பல பல ஆப்ரேஷன் வச்சும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம காவல்துறையும் அரசாங்கத்தை நம்பதை விட நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது இந்த விழிப்புணர்வு ஹாஸ்பிட்டல்லையும் ஆஃபீஸ்லேயும் இந்த விழிப்புணர்வு நாள் கொண்டாடி எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் ப்ராக்டிஸ் அதாவது கியர் வந்து நடத்திட்டு வராங்க. இன்றைக்கான காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் அதாவது காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மிகவும் பிடித்திருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்னும் மற்ற மாநிலம் சந்திக்கும் வரை இது உங்கள் என்எச் அப்டேட். நன்றி.